எகிப்த். இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம கண்ணு முன்னாடி மிகப்பெரிய பிரமிடுகளும் மம்மிகளும் தான் வரும். ஏன்னா சினிமால இருந்து சிறுகதை வரைக்கும் இந்த விஷயங்களை சுத்தி தான் பெரும்பாலும் எகிப்த் சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆனா எகிப்த் 5000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் கொண்டது. அதோட கட்டமைப்பும் வரலாறும் பல ஆச்சரியங்களை தரும். எகிப்தின் வரலாறு பற்றிய பதிவு தான் இது. நாகரிகங்கள் எப்பவுமே நதிக்கரையில தான் தோன்றியிருக்கு. அப்படி நைல் நதிக்கரையில தோன்றின நாகரிகம் தான் எகிப்து நாகரிகம். வடக்கு ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில நைல் நதிக்கரையில தான் எகிப்தோட தோற்றம் உருவானது. எகிப்து நிலப்பரப்பின்படி மேல் எகிப்த் கீழ் எகிப்துன்னு ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்தது. ரெண்டு நிலப்பரப்பையும் அங்கங்க பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சாலும் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஆட்சி செஞ்ச ஒரு வம்சம் தான் பார்வோன்கள். இந்த ரெண்டு நிலப்பரப்பையும் ஆட்சி செய்யற எல்லாருமே பார்வோன் வம்சத்தை சேர்ந்தவங்களா கருதப்பட்டாங்க. எகிப்து முழுவதும் விவசாயத்தை அடிப்படையா கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருந்தது. பல நாகரிகங்கள்ல இருக்க மாதிரி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன் இயற்கையை தான் கடவுளா வழிபட்டுட்டு வந்தாங்க. ஹைட்ரோகிளிப்ஸ் தான் எகிப்தியர்களின் பண்டைய மொழி. இந்த மொழி எழுத்துக்களா இல்லாம ஓவியங்களா வந்தது. பிரமிடுகள் மற்றும் எகிப்தின் வரலாற்று கட்டமைப்புல நிறைய இடங்கள்ல இத பாக்கலாம். இந்த எழுத்துக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒளி கிடையாது. பலரால இது எகிப்திய மக்களின் மந்திர மொழின்னு நம்பப்பட்டது. ஆனா இந்த கட்டுக்கதையெல்லாம் கல்லறைகள்ல இருந்து 1798 எடுக்கப்பட்ட ரொசாட்டா கற்கள் தான் உடைச்சது. அதுல இருந்து ஓவியங்களா மொழிபெயர்த்தப்பதான் அது ஒரு மொழினே பலரும் நம்புனாங்க. எகிப்தியர்கள் மரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அனுபிஸ், மரணத்தின் கடவுள், மரணத்தை தாண்டியும் வாழ்க்கை இருக்குன்றத ஆணித்தரமா நம்பினாங்க எகிப்தியர்கள். அதனாலேயே இறந்த பின்பு அவங்களோட உடல்கள் பதப்படுத்தப்பட்டு அதை அடக்கம் பண்ணி மிகப்பெரிய அளவுல பிரமிடுகள் கட்டப்பட்டு பாதுகாத்து வந்தாங்க. பிரமிடுகளின் உட்புறத்துலதான் ஹைட்ரோகிளிப்ஸ் மொழி பொறிக்கப்பட்டிருந்தது. மன்னர்களை அடக்கம் செய்யும் பெரிய கட்டிடங்களா பிரமிடுகள் உருவாக்கப்பட்டது. பிரமிடுகள் அடிமைகளால கட்டப்பட்டதுன்னு பல கட்டுக்கதைகளும் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே பிரமிடுகள் கட்டினவங்களோட கல்லறைகள் பிரமிடுகளுக்கு அருகிலேயே கட்டப்பட்டிருக்கு. அவங்க யாரும் அடிமைகளா பயன்படுத்தப்படல. எல்லாருக்கும் வேலைக்கான சன்மானமும் கொடுக்கப்பட்டது. கிசா பிரமிட் தான் எகிப்திலேயே பழமையான பெரிய பிரமிட். 4வது வம்சத்தின் பார்வோன் குஃபுவின் சமாதி தான் கிசா பிரமிட். பிரமிடுகள்ல தங்கமும் பல புதையல்களும் இருக்கிறதா பல கட்டுக்கதைகளும் இருக்கு. பார்வோன் பிரமிடுகள்ல இருக்க கல்லறைகள் திறக்கப்பட்டால் திறக்கிறவங்க சாபத்துக்கு ஆளாகி மரணம் அடைய கூடும்னு நம்பிக்கை இருக்கு. எகிப்திய சாம்ராஜ்யம் பாரசீகர்களாலதான் கைப்பற்றப்பட்டது. எகிப்தியர்கள் பூனைகளை கடவுளா வழிபட்டு வந்தாங்க. பாரசீகர்களோட நடந்த போர்ல பூனைகளையும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா பாரசீகர்கள் அந்த போர்ல பூனைகளை கொல்ல ஆரம்பிச்சதுதான் எகிப்தியர்களின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது. உலகின் முக்கியமான நாகரிகமாக இருந்த எகிப்து நாகரிகம் இப்ப ரொம்ப சின்னதா மாறி இருக்கு. எகிப்து நிலப்பரப்புல பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தான் இப்ப வாழ்ந்துட்டு வராங்க. இன்னைக்கும் நமக்கு எகிப்து நினைவில் இருக்கிறதுக்கு காரணம் பிரமிடுகள் உலக அதிசயங்கள்ல சேர்க்கப்பட்டதும் அதோட வரலாறு அனைத்தும் தொல்லியல் ஆராய்ச்சியால வெளிவந்ததாலும். சினிமால காட்டப்படுற எகிப்தை விட பல மடங்கு மர்மமான மிகப்பெரிய மற்றும் பழமையான வரலாறு தான் உண்மையான எகிப்த். பிரமிடு மாதிரிதான் எகிப்தின் வரலாறும் அதிசயங்கள் நிறைஞ்சது.